டெல்லியில் போராடக்கூடிய விவசாயிகள் மீதான வழக்கை வாபஸ் பெற முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தற்போது மத்திய வேளாண் அமைச்சகம் சார்பில் விவசாய சங்கங்களுக்கு கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. பல்வேறு சங்கங்கள் குறிப்பாக வட இந்தியாவை சேர்ந்த பல்வேறு விவசாய சங்கங்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றன. சுமார் 300 நாட்களுக்கு மேலாக நடைபெற்ற இந்த போராட்டத்தை தொடர்ந்து அந்த மூன்று புதிய வேளாண் சட்டங்களும் வாபஸ் பெறப்பட்டது. இந்த நிலையில் தங்கள் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கை வாபஸ் பெற வேண்டும் என்று இந்த விவசாய சங்கங்கள் கோரிக்கை விடுத்தன. 700க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இந்த போராட்ட களத்தில் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற கோரிக்கையும் அவர்களுக்கு அவருடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் ஒரு கோரிக்கை முன்வைத்திருந்தார்கள். இந்த நிலையில் வழக்கை வாபஸ் பெறுவது தொடர்பாக தற்போது வேளாண் அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக விவசாய சங்கங்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறது. அதில் வழக்கை வாபஸ் பெற முடிவு செய்திருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் விவசாய சங்கங்களைச் சேர்ந்த 40 தலைவர்கள் பல்வேறு சங்கங்கள் இதில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அது 40 சங்க தலைவர்கள் மீது பல்வேறு தேச முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கல் என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உதாரணமாக உப்பா போன்ற சட்டங்களும் இவர்கள் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அந்த பிரிவுகளில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதன் காரணமாக போராட்டத்தை வாபஸ் பெற்றுவிட்டு வீடு திரும்பினால் அந்த சட்டப்படியின் இவர்கள் மீது இவர்கள் கைது செய்யப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் விவசாய சங்க பிரதிநிதிகளுக்கு ஒரு அச்சம் எழுந்தது. இந்த நிலையில் இது குறித்த ஒரு விளக்கத்தை தற்போது மத்திய அரசு தெளிவுபடுத்தியிருக்கிறது. கூடுதல் தகவலுடன் நேயரா நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, தற்போது என்னென்ன வழக்கல் வாபஸ் பெறப்படும்? எல்லா வழக்களுமே வாபஸ் பெறப்படுமா, இல்ல ஒரு சிலர் மீது தேசிய பாதுகாப்பு பிரிவின் கீழ் கூட வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு, அந்த வழக்கலும் வாபஸ் பெறப்படும் அப்படின்னு தெளிவுபடுத்திருக்காங்களா? வேளாண் சட்டங்களுக்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தின் பொழுது விவசாயிகள் மீது சுமத்தப்பட்ட அனைத்து பதிவு செய்யப்பட்ட அனைத்து எஃப்ஐஆர்களும் உடனடியாக திரும்ப பெறப்படும் என்ற ஒரு புதிய கடிதத்தை தற்பொழுது மத்திய வேளாண் அமைச்சகம் வேளாண் சங்கங்களுக்கு விவசாய சங்கங்களுக்கு தற்பொழுது எழுதியுள்ளது. மிக முக்கியமாக இந்த வழக்குகள் அனைத்துமே வந்து இந்த வேளாண் சட்டங்கள் திரும்ப பெறுவதற்கு வலியுறுத்தி நடைபெற்ற கடந்த ஓராண்டாக நடைபெற்ற காலகட்டத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் ஆகும். அதில் மிக முக்கியமாக எல்லா எஃப்ஐஆர்களையும் ரத்து செய்வதற்கான ஒரு முடிவிற்கு மத்திய அரசு வந்துள்ளதாகவும் அந்த விவசாய சங்கங்களால் தற்பொழுது பரிந்துரை செய்யப்பட்டுள்ள 5 பேர் கொண்ட குழுவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி எம்எஸ்பி உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களுக்கான மீதி உள்ள அந்த பேச்சுவார்த்தையை தொடர்வதற்கான ஒரு தயார் நிலையில் மத்திய அரசு உள்ளது என்ற ஒரு கருத்தையும் தற்பொழுது மத்திய வேளாண் அமைச்சகமானது தெளிவுபடுத்தியுள்ளது. இன்று காலை ஏற்கனவே அந்த வேளாண் சங்கங்களுடைய முதற்கட்ட அந்த ஆலோசனை கூட்டமானது முடிவடைந்துள்ள நிலையில் இன்று மதியம் மீண்டும் ஒரு ஆலோசனை கூட்டம் 32 சங்கங்களுடைய தலைவர்களுடன் சிங்கு எல்லையில் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. அந்த சமயத்தில் தான் தற்பொழுது மத்திய வேளாண் துறை அமைச்சகம் சார்பில் இந்த ஒரு கடிதமானது இரண்டாவது கடிதத்தை வேளாண் துறை அமைச்சகம் மத்திய விவசாய சங்கங்களுக்கு அனுப்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஓராண்டாக நடைபெற்று வந்த இந்த வேளாண் போராட்டமானது தற்பொழுது எப்பொழுது திரும்ப பெறப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்து வந்த நிலையில் இந்த மத்திய அரசினுடைய புதிய முடிவுகளை ஏற்று வேளாண் சங்கங்கள் இந்த போராட்டத்தை கைவிடுவதற்கான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்று மதியம் நடைபெற உள்ள 2 மணிக்கு சிங்கு எல்லையில் நடைபெற உள்ள அந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு ஒரு முடிவுகளை மத்திய வேளாண் சங்கமான பிரதிநிதிகள் வந்து அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனாலும் எம்எஸ்பி தொடர்பான எந்த ஒரு இறுதிக்கட்ட முடிவுகளையும் மத்திய அரசு தெளிவுபடுத்தவில்லை என்ற ஒரு கருத்தையும் அவர்கள் கூறி வருகிறார்கள். அதன் பின்னர் மத்திய அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அந்த அமைக்கப்பட்டுள்ள அந்த 5 பேர் கொண்ட குழுவானது இன்று ஒருவேளை அந்த அதன் பிறகான பேச்சுவார்த்தைக்கு அந்த 5 பேர் கொண்ட குழுவானது அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் என்ற ஒரு கருத்தையும் வேளாண் சங்கங்கள் தெரிவித்துள்ளனர். தேவா சுசித்ரா, இவர்கள் வைத்த முக்கிய கோரிக்கைகள்ல எம்எஸ்பி ஒன்று, இன்னொன்று வழக்கை வாபஸ் பெற வேண்டும், இன்னொன்று உயிரிழந்த விவசாயிகளுடைய குடும்பங்களுக்கு இழப்பீடு என்பது வழங்கப்பட வேண்டும். இந்த இழப்பீடு விஷயத்தில் ஒரு சில மாநிலங்கள் ஏற்கனவே சில இழப்பீடு தொகையை அறிவிச்சிருக்காங்க. மத்திய அரசு இந்த விஷயத்தில் என்ன அணுகுமுறையை கையாண்டிருக்கு? அவங்ககிட்ட இது தொடர்பான விவரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாடாளுமன்றத்தில் சில அமைச்சர் இது தொடர்பான ஒரு செய்தியை சொல்லியிருந்தாங்க. இப்போ அதுக்கு ஏதாவது மத்திய அரசு முயற்சி மேற்கொள்கிறாங்களா?
மத்திய அரசை பொறுத்த அளவில் இழப்பீடு தொடர்பாக எந்த ஒரு விவாதத்திற்கோ அல்லது அறிவிப்பை வெளியிடுவதற்கோ அவர்கள் தயாராகவில்லை. மத்திய அரசை பொறுத்த அளவில் இந்த போராட்டம் நடைபெற்ற காலகட்டத்தில் உயிரிழப்புகள் நடந்ததற்கான எந்த ஒரு தரவுகளும் வேளாண் அமைச்சகத்தில் இல்லை என்பதை வந்து அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் மக்களவையிலேயே வந்து தெளிவுபடுத்தியிருக்கிறார். அதன் அடிப்படையில் எந்த ஒரு நிவாரணம் வழங்குவதற்கான கேள்விகளை எழவில்லை என்ற ஒரு கருத்தை தான் அவர் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளின் பொழுது இந்த இழப்பீடு தொடர்பான ஒரு கருத்தை வந்து நிச்சயமாக வேளாண் சங்கங்கள் மத்திய அரசிற்கு முன்வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதன் பின்னர் வேற ஏதேனும் முடிவுகள் எட்டப்படுமா என்பதை வந்து பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். தற்பொழுது வரையிலும் பதிவு செய்யப்பட்ட அந்த எஃப்ஐஆர்களை மட்டுமே ரத்து செய்வதற்கான ஒரு முடிவிற்கு மத்திய அரசு வந்துள்ளதாக தெரிவிக்கிறது. இதற்கு முன்னர் அனுப்பப்பட்ட கடிதத்தில் அந்த எஃப்ஐஆர் குறித்த எந்த ஒரு கருத்தும் இல்லாத நிலையில் தற்பொழுது அந்த எஃப்ஐஆர்களை ரத்து செய்வதற்கான அந்த முடிவிற்கு மத்திய வேளாண் அமைச்சகமானது முன்வைத்திருக்கிறது. அதனால் எவ்வளவு எஃப்ஐஆர்கள் இந்த ஓராண்டு காலத்தில் விவசாயிகள் மீது போடப்பட்டது, எந்தெந்த வழக்குகள் மீது போடப்பட்ட எஃப்ஐஆர்களானது ரத்து செய்யப்பட உள்ளது என்பது தொடர்பான எந்த ஒரு விரிவான விளக்கத்தையும் மத்திய அமைச்சகமானது தற்பொழுது வழங்கவில்லை. அதற்கான அந்த விரிவான கடிதம் பதில்களானது விரைவில் வேளாண் அமைச்சகத்தால் விவசாய சங்கங்களுக்கு அனுப்பப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேவா, விவசாய சங்கங்கள் மீது விவசாய சங்க பிரதிநிதிகள் மீது பதிவு செய்யப்பட்டக்கூடிய வழக்குகள் அனைத்தும் வாபஸ் பெறப்படும் என்று தற்போது மத்திய அமைச்சகம் கடிதம் வாயிலாக விவசாய சங்கங்களுக்கு தெரிவித்திருக்கிறது. தொடர்பான விரிவான தகவலை கொடுத்திருக்கீங்க சுசித்ரா, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. மேலும் பல்வேறு